சூப்பர்ண்ணா தலையிட்ட கம்பேக்ண்ணா தரமான சே ஆக்ஷன்லாம் பக்காண்ணா சமுத்திரகாணியும் செம்மையாக பண்ணியிருக்கு எல்லாருக்கும் பேங்க்கில் என்ன நடக்குதோ அது கரெக்டாக பண்ணிட்டார் தரமான செய்க கம்பேக்கு தூங்கிட்டு தான் ப்ரோ நான் பதினேழு போய் அவன் அணிலண்ணா அப்படி தான் சொல்லுவான் அதெல்லாம் கண்டுக்காது ப்ரோ பயங்கரமாக ப்ரோ அஜித் எல்லாமே பயங்கரம் பண்ணியிருக்காங்க தலை தான் வேதம் என்ன ப்ரோ ஆக்ஷன்லாம் பயங்கரம் பண்ணிட்டாங்க ப்ரோ பிச்சிட்டாரு ஆக்ஷன் போரா என்ன தலையை பார்த்தா போர் அடிக்குமா பார்த்ததே போதும் செம்மண்ணா ஏன்னா அதெல்லாம் சும்மாண்ண படத்தை பார்த்துட்டு வந்து சொல்ல சொல்லுங்கண்ணே செம்ம சீன்ண தரமான செய்ய வித்தியாசமாக வச்சிருக்காரு தலைவர் தலை ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுவரைக்கும் பார்க்காத வித்தியாசமாக பண்ணியிருக்காரு துணியும் சூப்பராக இருந்தது நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மெர்சலாக இருந்தது படம் படத்தில் வந்து நிறைய பேர் ஏமாந்துருக்குறாங்க அவங்களுக்காக தான் விழிப்புணர்வு கொடுத்துருக்காங்க வேறு எதுவுமே இல்லை நம்ம தெரிஞ்சுக்கின்னு பண்ணுறத வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க கான்செப்ட் நல்ல கான்செப்ட் சூப்பர் அப்படிலாம் இல்லவே இல்லைங்க இதுக்கு மேலாங்க பண்ண முடியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டாக பண்ணியிருக்கிறாங்க பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு துணிவு எப்படி பண்ணக்கூடாதுன்றதுக்கு வாரிசு ரெண்டுத்தையும் பார்த்துனாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு அஜித் சூப்பராக பண்ணியிருக்காரு லுக்கு நல்லா இருக்கு அவர் டான்ஸ்லாம் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு படம் அது புரிஞ்சுது நம்ம எப்படி ஏமாந்துட்டு இருக்கோன்றது சொன்னாங்க புரிஞ்சுது அதுதான் நான் அப்படியே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் ஏ நம்ம அஜித் குறைகள்லாம் பெருசாக இல்லை எனக்கு பிடிச்சிருச்சு படம் அந்த சேசிங்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் ரொம்ப நேரம் போச்சு பட் ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா இருந்து ப்ரோ படம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு அஜித் படத்தில் மக்கள் ஏமாறாமல் இருக்கணும் பேங்குங்க கிட்ட அதுதான் சொல்ல வராங்க ஆக்ஷன் ஷோ நல்லா பண்ணியிருக்காரு துணிவு படம் போயிட்டு வந்தோம் ஹெச்வினத்து ஆக்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பட் அந்த அஜித்தோட லுக்கு நல்லா இருக்குது ஓகேங்களா நல்ல மெசேஜ் தான் ஆனால் கொஞ்சம் ரொம்ப ஓவர் ஆக்டிங்காக இருக்குது அது மட்டும் கொஞ்சம் அது மட்டும் முடியல அஜித் படம் ஒத்துக்கிறேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் படம் நல்ல நல்ல கான்செப்ட்டு நல்ல ஸ்டோரி அதான் நெகட்டிவ்ஸ்னால் அந்த கொஞ்சம் அந்த ஃபைவ் சிக்கன்ஸ் அந்த இதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து தான் நல்லா இருந்திருக்கும் இன்னும் அது கொஞ்சம் ரியாலிட்டிக்காக பண்ணிருக்கலாம் நல்லா பண்ணியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்திருக்கோம் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் வந்திருக்கோம் நல்லாயிருக்கு படம் சூப்பராக இருந்துச்சு நிறைய பைசா தேவையில்லாமல் நம்ம பேங்க்குக்கு நம்பி போடுறோம் இல்லையா ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு டேர்ம்ஸ் அண்ட் நார்ம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறமா கொடுக்கணும் தேவையில்லாமல் நம்ம எதையுமே யோசிக்காமல் பண்ண முடியாது ஸோ அது அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க நல்ல மூவி ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ரொம்ப நல்லாயிருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்கு செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக மக்களுக்கு தான் யார் யாரெல்லாம் பேங்க்கில் காசு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்களும் கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம் அதுதான் அதுக்காக நல்லா இருக்கணும் படம் பார்க்கலாம் சூப்பராக இருக்கு அஜித் சூப்பராக நடிச்சிருக்காரு படம் சூப்பராக இருக்கும் ஆக்ஷன்லாம் பக்கா இருக்கு படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் தானே வந்து பார்க்கலாம் கம்பல்சரி எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் தான் பேங்க் வந்து நம்மளை எப்படியும் வந்து சீட் பண்ணுறாங்க நமக்கு தெரியாமல் எந்த அளவுக்கு வந்து இவங்க வந்து மணி வந்து இது பண்ணுறாங்க அதை பற்றின படம் தான் ஃபுல்லாக கான்செப்ட் நல்ல கான்செப்டு படம் வந்து கரெக்டாக போகுது சின்ன சின்ன லேக் தான் இருக்குது எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி லேக் வந்து எல்லா படத்துலேயும் வரதான் செய்யும் ஆனால் இது ஒரு சென்டிமெண்ட் இது இல்லாமல் கரெக்டாக ஒரு இது ஸ்டோரியை ஃபுல்லாகவே எடுத்திருக்காரு வினோத் நல்லாயிருக்கு படம் படம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு பழையக்கி திருப்ப பார்க்குற மாதிரி இருந்து இந்த படம் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருந்தது இப்போ லாஸ்ட் படத்துலலாம் அது கொஞ்சம் கம்மியாக இருந்து அதனால டிசப்பாயின்மெண்டாக இருந்து இந்த இடத்துல டேரக்டரும் சரி அஜித் சாரும் சரி எல்லாம் செமையாக பண்ணியிருந்தாங்க சாங்கு ஆக்ஷன் சீக்வென்ஸு காமெடி எல்லாமே தலையே பண்ணிட்டாரு எல்லாம் சூப்பர் மாசான் வேறு லெவலில் இருந்தால் அதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் படத்தோட சர்ப்ரைஸ் சீனு எசன்ஸ்னால் அதுதான் செமையாக இருந்து ஃபஸ்ட்டு எனக்கு சர்ப்ரைஸ் அதுதான் செமையாக இருந்துச்சு அன்எக்ஸ்பெக்டட் குறைகள்னு சொல்லணுன்னா எல்லா படத்துலையும் இருக்கா மாதிரி பெரிய படத்தில் இருக்கா மாதிரி ஒரு கடைசி கிளைமேக்ஸில் 15 நிமிஷம் சேசிங் லாகு அதை மட்டும் எல்லா படத்துலேருந்து எடுத்துட்டா நல்லாயிருக்கும் மற்றபடி சூப்பர் அதாவது நம்மளோட ஓன் ரிஸ்கில் எது வந்தாலும் பண்ணோம் ஓகேங்களா அதை விட்டுட்டு வந்து யாரோ ஒருத்தர் சொல்கிறத நம்பி போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நம்ம லாஸ் ஆகக்கூடாது அதேமாதிரி கிரெடிட் கார்டு வாங்கி இது லாஸ் ஆகக்கூடாது ஸோ உங்கள் எதுவாக இருந்தாலும் வந்து நீங்கள் தீர விசாரித்து படித்து எல்லாத்தையும் புரிஞ்சு பண்ணுங்கள் மைக்கேல் ஜாக்சன் செப்பு சார் சூப்பர் அஜித் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனில் பார்த்துருக்கோம் இது வரைக்கும் பார்த்து இல்லாமல் மங்காத்தாக்கு அப்புறம் ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜோனில் பார்த்துருக்கோம் ஸோ அது ரொம்ப ஹாப்பியாக அது இல்லை இல்லை டான்ஸு எல்லாமே அஜித் இதில் எப்படி சொல்கிறது 100-200% பக்காவாக மாஸாக பண்ணிட்டார் அஜித்காக நீங்கள் பார்க்கலாம் ஃபேன்ஸுக்கு வந்து எப்படி சொல்கிறதுன்னா சம பொங்கல் ட்ரீட்டு தான் படம் பார்த்தீங்கன்னா அதான் கான்செப்ட் இருக்கிற படம் பட் வந்து கொஞ்சம் சின்ன லேக் மற்றபடி வந்து படம் வந்து 10/9 அவனுக்கு படமே எனக்கு தெரியாது அவன் படமே அப்படி தான் இருக்கும் அவன் எல்லாரையும் தான் சொல்லுவான் நல்லா இருக்கும்